ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபிலிமிங் மை வேர்ல்டு. இன்றைக்கி நான் காசை எப்படியெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணேன், அதே மாதிரி நீங்களும் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் மணி வேஸ்ட் பண்ண முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. எப்போ இந்த ஆப்ஸ்லாம் வந்துச்சோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வந்து அப்பப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியாச்சும் பார்த்திங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், எழுந்து கிளம்பணும் அப்படின்றதுனாலயே வந்து நம்ம நிறைய அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் ஃபுட்டு டெலிவரி பண்ணும் போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணால் வருதுன்றதுனால ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டால் கூட வந்து அதே மாதிரி தான் பண்ணுறது மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எப்பப்பெல்லாம் சமைக்கலையோ அப்போல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சோ அப்போல்லாம் வந்து ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. அதில் வந்து ரொம்ப காசு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது. ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லா டேஸ்ட் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அக்கேஷ்னலாக வந்து நம்ம வந்து ஒரு பர்த்டேக்கோ இல்லை வந்து ஒரு ஆனிவர்சரிக்கோ நம்ம போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து தப்பு கிடையாது. பட் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய காசு வந்து வேஸ்ட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்குறது. பார்த்தாலே வந்து இது நம்மளுக்கு வந்து அந்த டைமில் தேவையே பட்டிருக்காது, அப்போ கூட வந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து வேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாரீ வந்து ஒரு பட்டு சாரியே எடுத்துக்கோங்க, ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு ஒரு சாரீ வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு முறை தான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் கட்டுவோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அதை நம்ம கட்ட மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வேறு ஏதாச்சும் புதுசாக தான் வந்து வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நிறைய சாரீஸாக இருக்கட்டும் இல்லை சுடிதார்ஸாக இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆகுது. முக்கியமாக வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து ஏகப்பட்டது வந்து போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம் அப்படின்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம ஒரே முறை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத செலவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல இப்போ ஃபங்க்ஷனுக்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம மறுபடியும் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். பட் வந்து யாருமே வந்து இப்போல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு புது புது ட்ரெஸ்ஸு தான் போடணுன்ற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். அது தேவையில்லாமல் பீரோவில் வந்து தூங்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, பர்த்டேக்கு அப்புறம் தீபாவளி பொங்கல் இது மூணுத்துக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன்னா போய் ட்ரெஸ் எடுக்கிறோம். ஏகப்பட்ட ரஷ்ஷு தான் வந்து எல்லா இந்த ட்ரெஸ் கடையிலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ் அதிகமாக தான் இருக்குது எப்போ போனாலுமே. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது வாங்குறது வந்து தப்பு கிடையாது, அது வாங்கினா அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து அதை நல்லா யூஸ் பண்ணணும். நல்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு வர்த்து. இல்லை ஒரு முறை தான் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு முறை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பையிங் அன்னெசசரி திங்ஸ். நமக்கு தேவையே பட்டிருக்காது. ஒரு இடத்துல ஒரு கிராசரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருப்போம், ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்போம். அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு அதை நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு யூஸே ஆகாது, ஆனால் இது எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு வருவோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடு ஃபுல்லாக வந்து டம்ப் ஆகும். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் வந்து ஸ்பேஸே இருக்காது. ஸோ வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1-10 வாட்டி வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அது தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லைனா வந்து வாங்காதீங்க. நான் நிறைய திங்ஸ் வந்து அந்த மாதிரி வாங்கி இடத்த அடைச்சிட்டு தான் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம காசு தான் வந்து வேஸ்ட்டாக போகுது. ஈஸியாக வந்து காசை செலவு பண்ணிடலாம், பட் வந்து காசை வந்து ரிட்டர்ன் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றது வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ செலவு பண்ணும் போது 10 வாட்டி யோசிச்சுட்டு செலவு பண்ணணும் அப்படின்றது தான் வந்து மெயின் விஷயமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா,
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். யூடியூபர்ஸ் அவங்க வந்து அவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறது, இதெல்லாமே வந்து இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொமோஷனுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. நிறைய வந்து அதை பார்த்துட்டு நம்ம வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்குறது, நிறைய அவங்க சொல்கிறதெல்லாம் போயிட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகுது. நான் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ் பார்ப்பேன். ஆர்கனைசிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஆர்கனைசிங் கபோர்ட்ஸ், ஆர்கனைசிங் ஹோம்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய திங்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வார்ட்ரோப்புக்குள்ளே ஆல்ரெடி வாட்ரோப் க்ளோஸ்டு தான், அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு பாக்ஸ் போட்டு வைக்கிறது, மறுபடியும் வந்து ஒரு கவர் மறுபடியும் அதுக்குன்னு தனியாக கவர்ஸ் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். ஆல்ரெடி பீரோக்குள்ளே நம்ம அடுக்கி வச்சா அப்படியே தான் அழகாக தான் இருக்க போகுது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னொரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டு மூடி போட்டு வச்சு இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத பர்ச்சேஸு. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம வாங்கிடுறோம் அவங்க சொல்கிறது, அது எந்த ப்ராடக்டாக வேணால் இருக்கட்டும். இப்போ வந்து ஹோம் டெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வாங்கியிருப்போம், ஆனால் அது வந்து எவ்வளோ வாங்கினாலும் நமக்கு தான் வந்து வேலை அதிகம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திங்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு தான் வந்து ஒர்க் அதிகம், அதை க்ளீன் பண்ணணும், வைக்கணும், அரேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசும் வந்து வேஸ்ட் ஆகுது. டெக்கர் ஐட்டம்ஸ் வாங்குறது இதெல்லாம் வந்து இடமே இல்லைன்னா கூட அதெல்லாம் வாங்குவோம். ரிமோட் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த ட்ரேவை வந்து வாங்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம்னாலே வந்து நிறைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மீதியாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சிக்ஸ்த்து இது என்னன்னா இது அதே தான், நமக்கு வந்து யூஸே இல்லாமல் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கிறது, அதுக்கப்புறம் கிராசரி கூட வந்து நிறைய வாங்குவோம். என்ன இந்த இதை சமைக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சாஸ் சோயா சாஸ் சமைக்கலாம், அந்த சோயா சாஸு, அதுக்கப்புறம் வந்து சில்லி சாஸ் இந்த மாதிரி வாங்குறது, டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி வாங்குறது, பாட்டில் பாட்டிலாக தான் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம், ஆனால் அது எக்ஸ்பைரி ஆகிட்டு அப்புறம் வந்து தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு மிக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டான அளவில் நம்ம வாங்கலாம், அதை விட்டுட்டு வந்து பெரிய பேக்கெட்டாக ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பேக்கெட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது அது வந்து வேஸ்ட் ஆகிடும், எக்ஸ்பைரி ஆகிடும், இல்லைன்னா வந்து பூச்சி வச்சிடும், அதனால் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி நிறைய வந்து வாங்குறது. அதே மாதிரி நட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லியும் வந்து சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அதனாலே வந்து நிறைய நட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வந்து நம்ம நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடேபிள்ஸ் ஏன் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் சமைக்கிறதுக்கு அன்றைக்கி ஏதோ ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு உடம்பு டயர்டாக இருந்திருக்கும், அதனால் நான் டக்குன்னு என்ன பண்ணுவோம், வெளியில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், அப்போ என்ன ஆகும், வீட்டில் இருக்கிற வெஜிடேபிள்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகுது. அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக வெஜிடேபிள்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது யூஸ் பண்ண முடியாமல் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் தான் வந்து நிறைய காசு வந்து நம்மளுக்கு வந்து தீந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பென்சில் வாங்கினாலும் பாக்ஸ் பாக்ஸாக வாங்குறது, ஒரு எரேசரு ஷார்ப்னர் ஒரு 10 எரேசரு 10 ஷார்ப்னராச்சும் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து நிறைய வந்து இப்போது அந்த கிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு க்ரையான்ஸ் வாங்கி கொடுக்குறது, பென்சிலு ஸ்கேலு எரேசர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வருது. இது வருதுனால என்ன நமக்கு வந்து மெயின் ட்ராபேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பசங்களுக்கு வந்து அதே மாதிரி பர்த்டே வரும்போது நம்மளும் அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய காசு வேஸ்ட் ஆகுறது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஈஸிலி அவைலபிள் தான். அந்த 90s பார்த்திங்கன்னா 90s டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நடந்து போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதே ஒரு பென்சிலு ஒரு ஸ்கேலு ஒரு எரேசர் இந்த மாதிரி தான் வாங்கி தருவாங்க. அது தீந்தால் தான் நெக்ஸ்ட்டு பென்சிலே நம்ம வந்து வாங்குவோம். அப்பயும் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும், இருந்தாலும் அவங்க எல்லாருமே அந்த டைமில் வந்து அவ்வளோ சிக்கனமாக இருந்தாங்க, என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கினாங்க. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருக்கட்டும், மளிகை சாமானாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸிலி அவைலபிள் தான், பக்கத்துலேயே ஒரு தெருவுக்கு 2 கடை இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக பைக் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே.
வேணும்னா நம்ம வந்து ஈஸியாக வாங்கக்கூடிய பொருளை கூட நம்ம ஆஃபரில் கிடைக்குதுன்றதுனாலையோ என்னமோ தெரியல, இல்லை வாங்கி வச்சிடலாம் அப்படின்றதுக்காகவோ என்னமோ தெரியல, ஈஸியாக நிறைய வந்து வாங்கி வச்சிடுறோம். ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா 10 pencil இருக்குது, 10 pencil இருக்கும் போது குழந்தைக்கு என்ன தோணும், எதையுமே வந்து பொறுப்பாக வச்சுக்கணுன்றது தோணவே தோணாது, ஈஸியாக வந்து தொலைச்சிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பென்சில் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. அதனால் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஜம்ப் பண்ணாதீங்க, கடையிலேயே இருக்கட்டும், நம்ம ஈஸியாக போயிட்டு வாங்கிக்கலாம். பைக் இருக்குது, எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ காலி ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக அது இருக்கும். அதை விட்டுட்டு நிறைய வாங்கிட்டு வந்து வச்சோம்னா ஈஸியாக தொலைஞ்சி போகும். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கர்ச்சிஃப் கூட வந்து ஒன்றே ஒன்று தான் வாங்கி தருவாங்க. ஒன்று வாங்கினா மட்டும்தான் பத்திரமா வச்சுப்போம், ரெண்டு வாங்கினாலே தொலைச்சிருவோம் அப்படின்றதுனால ஒரே ஒரு கர்ச்சிஃப் தான் வந்து வாங்கி தருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்மளால் இப்போ வந்து ஈஸியாக வந்து நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து மேலே வர முடியும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸு, மேக்கப் ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி தான். இதுவும் அதே தான், யூடியூபர்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கிடுவோம். ஆனால் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண வேண்டியது நெசசரியே இருக்காது, அதனால் என்ன ஆகும், அதுவுமே வந்து எக்ஸ்பைரி ஆகி வேஸ்ட்டாக போயிட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி, ஸோ அது நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையான்றதை யோசிக்காமே வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆஃபரில் பார்த்திங்கன்னா ஒரு 24 லிப்ஸ்டிக்ஸ் வாங்கிறது, அதே அந்த மாதிரிலாம் வந்து வாங்கும் போது நெயில் பாலிஷஸ் ஒரு ஃபுல்லாக பாக்ஸாக வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகுது. நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ், இது ரொம்ப ரொம்ப க்ரேஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து வாங்கிறது வந்து என்னென்னா ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம், நான் வந்து நிறைய வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கிறதுனால என்ன வந்து யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸுமே கிடையாது, நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்குமே அதை வந்து போடவே முடியாது. இப்போ எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா எங்கள் கோல்டு எங்கே என்னாச்சு அப்படின்றத நம்மளுக்கு கேட்பாங்க, கோல்டு ஜுவல்லரி இல்லை போல தெரியுது, அதுதான் விற்கிறத போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க பேசுவாங்க. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நகை வந்து யூஸ் பண்ணுறதுனால கோல்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போட்டால் ஒரு நல்லாவே இருக்கிறாத மாதிரி ஒரு ஃபீல். நம்ம வெளியில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டுட்டு போகலாம், ஆனால் ஓன் ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து நம்ம போடவே முடியாது, அப்படி இருக்கும்போது வேஸ்ட்டாக தான் போகுது. வெளியில் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து அடிக்கடி போகிற மாதிரி கிடையாது. இப்போ வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்களாம் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தேவைப்படும், அதனால வாங்குறாங்க. நம்மளுக்கு அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தேவையில்லாமல் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டில் தான் சும்மா தான் வச்சுருப்போம், எங்கேயும் வந்து போடவும் மாட்டோம். ஏதோ ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வரும், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரிலேட்டிவ் இல்லாத ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து போவோம், அப்படி இருக்கும் போது தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும், ரொம்ப அழகாக இருக்குது சீப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து வாங்கிடக்கூடாது. வாங்கினா நிறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும், எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கிறது, கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாதது, அதாவது ஜூஸ் மிக்சர் அந்த மாதிரிலாம் கூட நம்ம வாங்குவோம், ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிளேட்ஸ் வாங்கிறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய பாத்திரங்கள் வாங்கிறது, சாதம் வடிக்கிறதுக்கு அப்படி இப்படி ஏதாச்சும் ஒன்று பாத்திரம் பார்ப்போம், அது வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரேட் வந்து ஓகே, இது ரொம்ப அதிகமாக ஒன்றும் இல்லை, நம்ம வாங்கி வைக்கலாம், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து டம்ப் பண்ணுறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எல்லா இடத்துலையுமே அதே தான் சொல்கிறேன், தேவைக்கு மீறி வாங்கும் போது இடம் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணிவிடும், நம்மளுக்கு க்ளீன் பண்ணும் போது மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். யூஸ் பண்ணாமே வச்சாலும் அந்த பாத்திரம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, கண்டிப்பாக ஒரு மாறி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தேவைக்கு மட்டும் வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு எப்போவுமே பழகிக்கோங்க. ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிங்க, யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. நான் வந்து புது வீடு அப்படின்றதுனால நிறைய காக்ரி யூனிட் செட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன், பட் அது எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. டின்னர் செட்லாம் பார்த்திங்கன்னா 2 செட்டு டின்னர் செட் வந்து என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி வந்து அன்னெசரியாக நான் வந்து வாங்குகிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கினா அதுலேருந்து வெளியில் வரத்துக்காக தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அன்னெசரியாக வாங்கி நம்ம டம்ப் பண்ணியிருப்போம், அது வந்து டின்னர் செட்ஸாக இருக்கலாம், இல்லை
எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பாத்திரம் பவுல்ஸு, இப்போ பவுல்லாம் வந்து ரொம்ப 500K வந்து ஒரு 4-5 பவுல் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் போது சரி வாங்கி வைக்கலாம் யூஸ் ஆகும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய வந்து வாங்கி வச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து வாங்கிறது அது நம்ம அதுதான் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பண்ணாமே வந்து சரி பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர்ஸ் பற்றி சொல்லும் போது ஸ்நாக்ஸுக்காக நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்ணும். அந்த ஸ்நாக்ஸ் டைம்லேயும் வந்து நிறைய வந்து நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாமே வந்து அமௌண்ட்டு வேஸ்ட்டு, ப்ளஸ் வந்து ஹெல்த்துக்கும் வந்து அது நல்லது கிடையாது. ஸோ அதனால் வந்து எது ஹெல்த்தியோ நல்லா சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ன் சாப்பிட்லாம், ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காசும் வந்து கம்மியாக தான் ஆகும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் முக்கியமான விஷயம், நிறைய ஷூஸ் வாங்குறது, ஸ்லிப்பர்ஸ் வாங்குறது, ஹேண்ட்பேக்ஸ் வாங்குறது. இப்போ வெளியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வாங்குவோம். அது ஒரு ஒரு ப்ரைடு மாதிரி இருக்கும், நம்ம அப்பப்போ ஒரு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனால் அப்படியே ரொம்ப அப்படியே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட அந்த சின்ன காம்ப்ளிமெண்ட்டுக்காக நம்ம வந்து நிறைய வந்து தேவையில்லாமல் வந்து செலவு பண்ணிடுறோம். ஆனால் ஒரு ப்ராடக்டை வச்சு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து சரியில்லை, அதுக்கு அது வந்து அதனோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கே போகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட இடமும் டம்ப் ஆகாது, மெயின் விஷயம் நம்மளோட காசு வந்து முக்கியமாக வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் நான் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வாங்குவேன், கிளச்சஸ் வாங்குவேன், பவுச்சு வாங்குவேன், ஸ்லிப்பர்ஸ் வாங்குவேன், ஷூஸ் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி வாங்கும் போது தேவையில்லாமல் நம்ம அமௌண்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகுது. அதனால் வந்து இது எல்லாமே நீங்கள் பார்த்து தேவையானது வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். திரும்ப யூஸ் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்மளை வந்து எது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. அதே மாதிரி ஆஃபீஸ் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஒரு உங்களுக்கு 15 அவங்கவுங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 செட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த 15 செட்ஸ் ரிப்பீட் பண்ணி போட்டுட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை ஒரு 30 செட் எடுக்கிறீங்கன்னா அதை ரிப்பீட் பண்ணி போட்டுட்டு போகலாம், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்பப்போ புதுசு புதுசாக வந்து வாங்குறது நல்லா இருக்கும் போதே, அந்த ட்ரெஸ் வந்து ஒரு 15 ஸ்டெட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் அதை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட அந்த மணி, நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நல்ல வர்த்தாக இருக்கணும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி எந்த பொருளுக்குமே வந்து ஒரு காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த காசுக்கான வர்த்து என்ன, நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து டம்ப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா யாருக்குமே யூஸ் கிடையாது. முக்கியமாக நமக்கு வந்து காசு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு பாயிண்ட்டு இது என்னென்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த புதுசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷத்தில் நம்ம வந்து நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுப்போம், நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு தேவைப்படாத திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி நம்ம கொடுத்துருவோம். அது வந்து ஒரு ஹாப்பினஸில் வாங்குறது தான். பட் நான் இப்போயும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமாக இதில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து தேவைக்கு வாங்கி கொடுங்க, தேவைக்கும் வாங்கி கொடுங்க. அந்த ஹேபிட் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து புரியணும் தெரியணும். அப்படி வளர்ந்த நம்மளே வந்து இவ்வளோ வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம தேவையில்லாமல் நிறைய திங்ஸை வந்து வாங்கி டம்ப் பண்ணுறோம் காசை வந்து பார்க்காம. ஸோ அப்போ நம்மளை பார்த்து வளர்கிற குழந்தைங்க எந்த அளவுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அதனால் வந்து நிறைய டாய்ஸ் வாங்காதீங்க. கரெக்டான ஒரு 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 கார் வாங்குறீங்களா, ஒரு கார் மட்டும் நல்லா யூஸ் பண்ணட்டும், அது உடைக்கட்டும், அது உடையட்டும், அதுக்கப்புறம் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்னதாக ஆகிட போகுது, திட்டமாக வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 10 ட்ரெஸ் வாங்கிக்கோங்க, அது நல்லா யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து பழசாகிடும், பழசான பிறகு அதுக்கப்புறம் புதுசாக வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுங்க. போகும்போது எங்கேயாச்சும் போகும்போதெல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது, எங்கேயாச்சும் போகும்போதெல்லாம் வந்து பார்க்குற இடத்துலாம் வந்து இந்த டாய்ஸ் வாங்குறது யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. அது வந்து அப்போ என்ன ஆகும், இந்த இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு வேறு வீடு பார்ப்போம். அப்படி பார்க்கும் போது அதனோட எக்ஸ்பென்ஸும் அதிகமாகும். எல்லாமே வந்து ஒரு 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 திங் வாங்கினீங்க அப்படின்னா அது டு த கோர் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான்.
அந்த மாதிரி யூஸ் ஆன பிறகு இன்னொரு பொருளை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல நமக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வந்து இதனால் நிறைய மணியை வந்து காசு வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ணோம் அப்படின்னா நிறைய வாங்கி வைங்க, தங்கமாக வாங்கி வைங்க, வெள்ளியாக வாங்கி வைங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களோட காசை வந்து போடுங்க. அது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கொடுக்கும். அதுக்கு பேசிக்காக எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் சொல்ல வரல. நமக்கு தேவையானது வாங்கிக்கோங்க. 10 ட்ரெஸ்ஸு வேணுமோ அந்த 10 ட்ரெஸ்ஸை வாங்குங்க, நல்லா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து கூட மறுபடியும் இன்னொரு ஒரு 10 ட்ரெஸ்ஸு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அப்பப்போ வாங்கி அந்த ட்ரெஸ்ஸையும் யூஸ் பண்ணாமல் இந்த ட்ரெஸ்ஸையும் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இது மாதிரி வேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். புது புது வீடியோஸ் போடணும் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். யோசித்து நம்ம வந்து போடுவோம். அந்த கவுண்ட்டே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் வந்து கிடையாது. இது வந்து ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் வந்து கேட்குறேன். கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இதில் வந்து நீங்கள் எது இந்த பாயிண்டில் எதாச்சும் வந்து வேஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.